ஐயோ இவன் கைஸ் மந்திரவாதி, இவன் மந்திரம் போட்டான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும். வரானே கைஸ் மந்திரம் போட்டான் கைஸ், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் குறைய ஆரம்பிச்சு. இவனை இவன் ஸ்டைல் அடிக்க வேண்டியது. இந்த புடி ஒன்றும் பண்ண மாட்டாங்களா, காரில் எடுத்துன்னு போவாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நான் எப்படி கட்டுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாருங்க கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் தர ஒரு லைக்கு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும், 100% கண்டிப்பாக மோட்டிவேஷன் ஆகும் கைஸ். சரி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய மரம் தேவைப்படுது கைஸ், அதனால் நம்ம மரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மரம் எடுத்துக்கோங்க. எனக்கு 200 பேக், நான் 200 பேக்கப் பிளாக் மரம் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். நான் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 64 தாண்டி இருக்கேன். சீக்கிரம் மரம் வெட்டணுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட வேண்டியதான் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு தேவையான நான் நிறைய மரத்தை எடுத்துட்டேன். இனி நம்ம இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிடலாம், கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஒன்று மரம் போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் வந்து நம்ம உட்டு வேணும், நமக்கு உட்டு வச்சிடலாம். 1, 2, 3, 4. ஓகே கைஸ், 4 வுட்டு வச்சுக்கலாம். 4 வுட்டு வச்சு தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வச்சா கரெக்டாக இருக்காது. இன்னொரு மரத்தை வச்சுக்கலாம் கைஸ், அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி வச்சுக்கலாம். 1 என்ன கைஸ் உட்டு வச்சிடலாம்னு நினைக்கிறேன், மரம் வைக்கான. 1, 2 கரெக்டாக தானே வச்சுருக்கேன் கைஸ். ஓகே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஓகே 2, 3, 4 வச்சுட்டு நான் மரத்தை வச்சிடலாம் கைஸ். 4 வச்சா சரியாக இருக்கும். ஓகே 4வது மரம் வச்சிடலாம், 5வது மரம் வச்சிடலாம். மறுபடி 1, 2, 3, 4 மறுபடி மரம் வச்சிடலாம் கைஸ். ஓகே மறுபடி அதே மாதிரி இந்த சைடு 1 வேணும் கைஸ், ஃபுட்டு எடுத்துக்கலாம். 2, 3, 4. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி மரத்தை நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். 1, 2, 3 கைஸ், 3 பிளாக் போட்டுக்கலாம் மறந்து. அடுத்து அதே மாதிரி அந்த 3 இதுலையும் நம்ம வைக்கணும். மறுபடியும் இங்கே வந்தாச்சு. 1, 2, 3 ஓகே 3 வச்சாச்சு கைஸ். அதே மாதிரி அங்கே அந்த இடத்துல வைக்கணும். இங்கே வந்து அதே மாதிரி 1, 2, 3 ஓகே கைஸ். அதே மாதிரி அங்கே 1, 2, 3 ஓகே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம். 1 இது 3வதுங்க, 2 வச்சிட்டேன். இதே மாதிரி 3, 4 இதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் கனெக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4 1, 2, 3, 4 4வது மரம் இல்லையா? ஓகே மரத்தை எடுத்து வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு கைஸ். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே ஓரளவு கரெக்டாக கைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து மேலே ஏறி உட்டக்கெலாம் வந்துட்டேன் கைஸ், உட்டு வச்சிடலாம். 1, 2, 3, 4 இது மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்ருங்க கைஸ். சரி இல்லை கைஸ், நடுவில் சென்டரில் 2 இதை விட்டு போடுங்க. ஓகே இந்த இடத்துல 2 போட்டுடலாம். சென்டரில் அப்படியே விட்டுடலாம் கைஸ், ஏன்னா சென்டரில் தான் நம்ம மேலே ஏறி வர மாதிரி இருக்கணும். ஓகே ஐயோ கீழே விழுந்துட்டேனே. சரி ஓகே கைஸ், நான் கீழேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். இதே மாதிரி 3, 4 ஓகேங்களா, இன்னும் வைக்கணும். இதே மாதிரி வந்து இந்த மரத்தை எடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா விழுந்துச்சு கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4 ஓகே. அடுத்து அதே மாதிரி அந்த இடத்துல வைக்கணும் கைஸ், 1, 2, 3, 4 அடுத்து. ஓகே கைஸ் அதே மாதிரி இந்த இடத்துல 1, 2, 3, 4 ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி 1, 2, 3, 4 அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி 1, 2, 3, 4 ஓகே. இந்த மண்ணை எடுத்துடலாம் கைஸ், இந்த சேடு இல்லை. ஓகே நல்லா எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இங்கே வச்சிடலாம். 1, 2, 3, 4 உளுந்து 4வது ஓகே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4 ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம உட்டக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் 4 பிளாக் இந்த வச்சு மொத்தம் 6 இது வருமா, அதே மாதிரி 6 3, 3, 9 வரும் கைஸ். 9 இதில் நீங்கள் 7 ஃபில் அப் பண்ணணும். அதே மாதிரி 7 தான் அடைச்சிடணும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4 இந்த 4 மாதிரி எத்தனை, இன்னும் 5 வைக்கணுமா, அதே 4 கைஸ். 4 நான் விட்டு தீர்ந்து போச்சு கைஸ், மறுபடியும் விட்டு எடுத்து வைக்கிறேன். இது ஓகே இதை ஃபில் பண்ணி வச்சு. அடுத்து இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13
அதனால் 15-16. ஓகே, அடுத்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3. ஓகே, இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் வீடு நல்லா பெருசாக அகலமாக வரும். 1 2 3 4. ஐயோ, விட்டு எடுத்து வச்சு கைஸ், மறுபடியும் விட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, இங்கே ரெண்டு வச்சா முடிஞ்சுது. ஓகே கைஸ், வச்சாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பெண்டிங், இந்த இடத்துல நம்ம முடிச்சுட்றலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே ஒன்று, இதை மட்டும் முடிச்சா அவ்வளோதான் கைஸ், கடைசி முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கடுத்து வந்து நம்ம இருங்க கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உள்ளில் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து கதை வைக்கிறதுக்கு ரெண்டு பிளாக் உடச்சிக்கலாம். பிளாக் உடச்சிட்டு இப்போ நம்ம மேலே படிக்கிறாண்டு ஏன்டி வரும் பார்த்தீங்களா கைஸ், இங்கே இருங்க, கீழே மறந்து போயிட்டு பாருங்க. இந்த கீழே இருக்கிற சாண்டலில் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல இதுலேயே விட்டு வச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா சாண்டிலையும் எடுத்துனேன் கைஸ், உள்ளே இருக்கிறது. ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம விட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அதே மாதிரி தான் கைஸ், 4 நாள் மட்டும் பார்த்தா 16 விட்டு பிடிக்கும். ஓகே, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு கைஸ், சீக்கிரம் வச்சிடணும் உட்டு. ஓகே, வச்சாச்சு. மேலே நீ அந்த ஏணி ஏற மாதிரி இங்கே ரெண்டு வைக்கணும், அங்கே ஒன்று, அதே மாதிரி கீழே வைக்கணும். ஓகே, அதே மாதிரி அதை அப்படி ஜாயின் பண்ணி கீழே வச்சிடணும் கைஸ். ஐயோ, விட்டு தெரிஞ்சு கைஸ், எஸ் நைட் ஆச்சு, படுத்து தூங்கிடலாம், இல்லைனா தூம்பி தடிச்சு கொண்டுருவானுங்க. ஓகே, வெடிஞ்சதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரே வெடிஞ்சிருச்சு கைஸ், இப்போ மறுபடியும் போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஐயோ, தப்பாக வந்துச்சு கைஸ், இதை உடச்சிட்டு மடியா, அதுக்கு பின்னாடியே ஒன்று வைக்கணும் கைஸ். ஓகே, வச்சிடலாம், வச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டிக் வைக்கணும் கைஸ், ஏணி ஏறக்கு ஏணி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிளாக் அடைக்க மறந்துட்டோம், இந்த பிளாக்கெல்லாம் மொத்தம் அடைச்சிட்டுலாம் விட்டு வச்சு. ஓகே ஓகே, ரெண்டு கதை வச்சிடலாம் கைஸ், ரெண்டு கதை வச்சிடலாம். ஒரு கதை வச்சா நல்லா இருக்காது, ரெண்டு கதை வச்சிடலாம். அப்புறம் அதே மாதிரி இந்த சைடு பிளாக் அடைச்சி விட்றலாம் விட்டு வச்சு. இங்கேயே விட்டு தெரிஞ்சு வச்சு கைஸ். ஓகே, அடுத்து இந்த லாஸ்ட் ஒன்று ஒன்று தான், இதை மட்டும் முடிச்சு விட்டால் போதும். 2 3 4 1 2. ஓகே கைஸ், ஒரே வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கதவு வச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். கதவு வச்சிடலாம், ரெண்டு கதவு. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஏணி, அந்த சொன்னால் ஏற ஏணி, அதை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஏணியை போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஏணி வச்சுட்டு வந்து கதவு வச்சிடலாம். ஏணி வந்து 15 ஏணி எடுத்து வச்சுருக்கேன், 15 ஏணி வச்சு லீடர், வேறு வந்து லேடர் சொல்கிறாங்க, லேடர். நான் ஏணி ஏணிட்டுருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கைஸ், லேடர். இந்த லேடர் வச்சு நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் செட் பண்ணிடுங்க. ஓகே, செட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே தேவையில்லை, மேலே பார்த்துடலாம் ஓரளவுக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே கதவு செட் பண்ணலான்னு வந்துட்டேன் கைஸ், கதவு வச்சிடலான்னு நினைக்கிறேன். மூணு கதவு இருக்கா, இதுக்கு மேலே கதவு இங்கே செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், ஒரு பார் செட் பண்ணிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தடை விட்டு போன பண்ண, தப்பாக வந்துச்சு கைஸ் கதவு, சை உடச்சிட்டு மாதிரி பசந்தாக்கலாம். கரெக்டாக வந்துடு. ஓகே, கரெக்டாக வந்துச்சு கைஸ், இப்போ வந்து நம்ம தடை பண்ணிக்கலாம் கைஸ். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 3 பேக். ஓகே, அது போது, இந்த தடம் போது. சரி ஓகே கைஸ், கதவு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்க வுட் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜங்கு ஸ்டேட்ஸ் கைஸ் அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, அதை வச்சு அதுதான் கைஸ் மெயினாக தேவைப்படுத்தும் வேலைக்கு. மேலே போய் நம்ம இது பண்ண போகிறோம், அதை வச்சு பாருங்கள். ஓ மை காட், இங்கே என்னமோ தெரியாமல் இது பட்டுருச்சு கைஸ், ஏஎக்ஸி பட்டு மாதிரி கலர் இருக்குது. அது மூலம் கலர் மாற்றிடுச்சு, அதை மூலம் மரத்தை மாற்றிடலாம், பார்க்கவே நல்லா இல்லை. ஓகே கைஸ், மரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி 4 நாளாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கீழ் பேசிக் மாதிரி மேலே எப்படி வைக்கணும். ஓகே, கீழே குச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி அந்த 3 இதுலேயும் வச்சுருங்க. இதே மாதிரி இதை சொல்கிற மாதிரி 1 2 ஏ தப்பா வந்துச்சு, 2 3 4. ஓகே, ஐயோ, கீழே விழுந்தே நம்ம அடி வந்து பழப்ப வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, அதே மாதிரி அந்த சைடு வச்சிடலாம். இங்கே மரம், 1 2 3 4. ஓகே கைஸ்,
அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு சொல்ல மாதிரி ஆல்டிங் குறைஞ்சி கைஸ் 3 4. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இந்த நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் கைஸ், மரத்தை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட்லேயும் மரத்தக்க மறந்துட்டு கைஸ் அதே வச்சிடலாம். இதே மாதிரி இங்கே வந்து 3 வச்சா போதும் கைஸ், 1 2 வச்சிடலாம், 2 3. ஓகே, அதே மாதிரி அந்த லாஸ்ட் லாஸ்ட்லேயும் வைக்கணும் கைஸ். இங்கே 1 2 3. ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கணும், 1 2 3. ஓகே, அதே மாதிரி இங்கே வச்சிடலாம் கைஸ், 1 2 3. வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த வருட ஜங்கிள் ஸ்டேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் முடிச்சிருங்க நீட்டாக. இந்த மாதிரி எல்லா இதையும் வைக்கணும் கைஸ், பொறுமையாக வைக்கணும். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே தப்பாக இதை வச்சிடாதீங்க. ஓகே, இதே மாதிரி அப்படியே வச்சுட்டு வந்துட்டுருங்க இந்த லைனு. ஓகே, இந்த ஜங்கிள் சுட் இது பேர் ஜங்கிள் ஸ்டைர்ஸ் கைஸ். இது வந்து வுட்டு வச்சு நமக்கு வந்து எத்தனையோ 2 வுட்லேயோ 3 வுட்லேயோ நமக்கு வந்து இந்த ஜங்கிள் ஸ்டைர்ஸ் கிடைக்கும், அதில் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இதான் லாஸ்ட் லைன் நினைக்கிறேன் கைஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஒரு இதுக்கு 12 பிடிக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வுட்டு வச்சு மேலே வச்சு இது கனெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி கைஸ் கரெக்டாக வச்சுருந்துருங்க. ஓகே, 5 6 7 9 10 11 12, அதே கைஸ், அதே 12 தான் மேலேயும். இதே மாதிரி 2 3 சைடு வச்சுருங்க. ஓகே, ஓகே கைஸ், ஒரு வழியாக இதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். இல்லை கைஸ், இந்த சைடு தான் இன்னும் இதோ இன்னொன்று சைடுக்கு இதுதான் லாஸ்ட்டு. இந்த வழியாக முடிச்சாச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கடல் மண் தேவைப்படுது நினைக்கிறேன் கைஸ். கிளாஸ் சைடு நம்மளை கிளாஸ் இருக்கு, நம்மளுக்கு கடல் மண் தேவைப்படும். அப்புறம் இந்த சைடு நான் மேலே மாதிரி மேலே இங்கே வச்சிடணும் கைஸ், இங்கே மேலே 4 விட்டு வச்சிடலாம், 1 2 3. இதுக்கு அதே கைஸ், அதே 4 விட்டு தான் மாதிரி இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம், 4. அடுத்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏ கைஸ் ஒரு வழியாக கனெக்ட் பண்ணியாச்சேன். இப்போ வந்து நம்ம கடல் மண் தேவைப்படுத்து கடல் மண்ணுக்கு வந்துச்சு, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கிளாஸ் செய்ய முடியும். கடல் மண் எவ்வளோ எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா மறந்த போய்ட்டு கைஸ், நமக்கு இந்த மறந்த செடி தேவைப்படும், மரத்து மேலே இருக்கிற இலையெல்லாம் தேவைப்படும். அந்த இலையோட பிளாக் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் கட் பண்ணுற மாதிரி இதை வச்சு நம்ம கட் பண்ணால் நமக்கு அந்த பிளாக் கிடைக்கும், அந்த இலையோட பிளாக் வேணும் பாருங்களேன். ஏதாவது கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ண ஆரம்பிச்சுதான் தெரியுது, பிளாக் பிளாக உழுது வருதுங்களா. ஓகே கைஸ், இது மாதிரி ஒரு 200 கண்டிப்பாக வேணும் கைஸ், 200 கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக 200 வேணும் கைஸ். ஓகே, ஒரு வழியாக எல்லா இதையும் எட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் இப்போ மண் வச்சா நம்ம இப்போ கிளாஸ் ரெடி பண்ணலாம் பர்ட்னஸில் வருங்க தான். கடல் மண் வச்சு கிளாஸ் ரெடி ஆகும், ரெடி ஆகிடுச்சா கிளாஸ் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு கைஸ். இதே மாதிரி தான் கடல் மண் வச்சு நம்ம கிளாஸ் செஞ்சு வீடு கட்ட வச்சு வீடு மாடர்ன் ஆக போகிறோம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் மேலே வந்து இந்த எடுத்துகிட்டு வந்த அந்த செடியோட பிளாக்கை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறேன். ஓகே கைஸ் பாருங்கள், இப்படி தான் ஃபில் பண்ணணும் பார்த்தீங்களா, கரெக்டாக 2. அதே மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க, பண்ணுற மாதிரி இதே மாதிரி கீழே கீழே வந்துட்டிங்கன்னா கைஸ் ஆர்டிங் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஓகே, இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, இதே மாதிரி கரெக்டாக வந்துச்சு கைஸ். ஓகே, ஒரு ஆளுக்கு பரவாயில்ல. அடுத்து வந்து அன்சே ஒரு மூணில் ஒரு பிளாக் வச்சுருங்க, அதுக்கு மேலே ஒரு பிளாக் வைங்க, அப்படியே இழுத்துட்டு வந்துடுங்க கைஸ். அதே மாதிரி இந்த பிளாக் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ், இதே மாதிரி 4 நாள் வச்சு போன அவசியம் இல்லை, 4 நாள் கட்டின அவசியம் இல்லை, இப்படியே கட்டிட்டு வந்துடலாம். ஓகே, தாய் தாய் எல்லா பிளாக்கையும் உங்களுக்கு செட் பண்ணிகிட்டே காட்டுறேன் கைஸ் பாருங்கள். இதெல்லாம் காட்டுறதுக்கு இது ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் எல்லா பிளாக்கையும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேனே. ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா, உங்களுக்கு டார்ச் 2 வச்சிடலாம் கைஸ். இப்போத்துக்கு ஒரே இருட்டாக இருக்குது இதுக்குள்ளே. ஓகே, டார்ச் வச்சுட்டேன், மேலே போய் வியோ கண்ணாடி எடுத்து வந்தாச்சு கைஸ். இந்த கண்ணாடி வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மண் வச்சுங்காட்டி அது தப்பாக விழுவுது, இது எடுத்துடலாம் மண்ணை. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடி வைக்கிற பாருங்கள், இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு வந்துடணும் கைஸ், தப்பாக இதை வைக்கிறாதீங்க. ஏன்னா மறுபடி கண்ணாடிலாம் உடச்சா மறுபடி கிடைக்காது, மறுபடியும் நம்ம செய்யணும் போய். ஓகே கைஸ், ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு தேவையான பொருள்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். கிராஃப்ட் டேபிள் இங்கே வச்சிடலாம், பெட்டு இங்கே வச்சிடலாம் கைஸ், பெட்டு இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, பர்ஃபெக்டாக வச்சாச்சு, பெட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம்.
இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக செஸ்ட்டை நிறைய வச்சிடலாம். ஓகே கைஸ், எல்லா செஸ்ட்டும் ஒரு வழியும் வச்சு முடிச்சிட்டேன் கைஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டோட வியோ இப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் ஆகிடுச்சு. சரி, இந்த வீடு அப்படி எவ்வளோ அழகாக சொல்லிட்டு நான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நைட் டைம் ஆனது கூட தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் ஓடி பார்க்கலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி பார்க்குறேன். பரவாயில்ல கைஸ், வெளியே டார்ச் செட் பண்ண சூப்பராக இருந்திருக்கும். சரியா, நானும் டார்ச்சர் வெளியே டார்ச் பண்ணி செட் பண்ண மறந்துட்டேன். சரி சொல்லிட்டு இன்னும் மேலே பார்க்காம போய் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா பக்கத்தில் சோமி சீக்கிரம் கைஸ், பார்த்த வாரத்தில் குண்டு குண்டு குடு குடு ஓடி போயிட்டேன். ஒரே ஐட்டமாக குடு குடு ஓடுற ரசா ஒரு ரசா ஒரு ரசம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ செஞ்சு கடைசியில் நம்ம நம்ம கொண்டாச்சோங்க. ஓகே கைஸ், அப்புறம் வராமல் இருங்க, அப்படியே ஓகே போனாங்க. ஓகே கைஸ், நம்ம போய் மேலே போய் படுத்து தூங்கிட்டு காலில் இந்த வீடியோ இந்த வீடியோ எவ்வளோ அழகாக பார்க்கலாம். ஓகே, வெடிஞ்சிச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன, ஓகே கைஸ் பகலில் பார்க்க இது சூப்பராக தான் இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வருங்க மந்திரவாதி அட கோமாளி கைஸ். இவன் வந்து நம்ம மந்திரம் போட்டு கொண்டுருவானே கைஸ், இவன் கொஞ்சம் உச்சராக தான் இருக்கணும். பாருங்கள் அடிக்கடிச்சு மந்திரம் பாருங்கள் பசங்க மந்திரம் போட்டாங்கன்னா அவன் பொண்ணே ஆகணும். சாவிட 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 செத்து தோணடா கைஸ், மந்திரம் போட வச்சா ஆற்று போடையே அனுப்பிச்சு செத்து தோணடா டேய் அவனே செத்துட்டான் கைஸ். பாருங்கள் அவன் பாருங்கள் மந்திரம் போட்டாங்க இருக்கு பையன் எழுத்து ஆட்டோமடியாக குவந்துட்டே வருது. ஓ மை காட், ஐயோ நம்ம சாவும் மாட்டோம் கைஸ், பிரச்சனை இல்லை, அதுக்காக கவலை இல்லை. அவனை கொண்டாச்சு, அவன் கொல்லாமல் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக செத்து போயிருப்போம். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெட் கலர் என்னமோ ஸ்டோனோட அவனை அடிச்சது கிடச்சது கைஸ், இது என்னென்னு எனக்கு தெரியல. அந்த கனெக்ஷன் கொடுக்குறது இது மாதிரி கைஸ் பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இது கனெக்ஷன் கொடுக்குறதே தான். ஓ இவனோட அடிச்சமே கிடைக்குதா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது கைஸ். சரி ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.